இந்த புளுவேல் திரைப்படம் உணர்வுபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இதில் சம்பந்தம் இல்லாமல் திருப்பூர்லேருந்து நம்ம பனியன் கம்பெனி அதிபர் வந்து படம் எடுத்துக்கிறார். இவர் புளு பனியன் தயாரிப்பார், புளுவேல் படம் தயாரிச்சிருக்காரு சிவா. அருமைச்சந்திரன் அவர்களுக்கும் இருவருக்கும் வந்து எனது வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா போட்ட காசு வீணாகாதுன்னு தோணுது இல்லையா? அதுக்கு ஒரு கைத்தட்டல் இருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக, அதாவது ஒரு மேக்கிங்கில் ஒரு 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 கருத்தை எடுத்துக்கிட்டால் அந்த கருத்தை சுற்றி வருகிற ஒரு படத்தை இயக்க வேண்டும். அந்த காலத்துலலாம் அப்படி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ எந்த கருத்துமே இல்லாமல் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கருத்தை அது எதுக்கு, கருத்தெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கு வருகிற திரைப்படங்களில் 100%க்கு 90% ஓடுறதில்லை. ஏன்னா கருத்துக்கள் இல்லை, நல்ல விஷயங்கள் இல்லை. நல்ல விஷயங்களோட படம் எடுக்கிறவங்கள நம்ம பயன்படுத்துறதில்ல, இதுதான் உண்மை. ஒரு ஷாட் அடுத்த ஷாட் எப்படி எடுக்கணும், இந்த ஷாட்டுக்கு அடுத்த ஷாட் எப்படி எடுக்கணும்னு தெரியாத ஒரு டைரக்டர்களை வச்சு எடுத்தால் அப்படி தான் ஆகும். அது கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வர்றவங்களை வச்சு எடுத்தால் இப்படி இருக்கும் படம். இந்த மேக்கிங்லேயே ஒரு பிரமிப்பு இருக்குது. இட் இஸ் நாட் தி எக்ஸ்ட்ரா வேகன்ஸா, இது பெரிய பொருட்செலவே அவசியம் இல்லை. மேக்கிங் கிராண்டியர்ன்றது அது பொருள் செலவு செய்து தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம் ஊமை விழிகள் எடுத்தப்போ அது கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் வந்த திரைப்படங்களே அதிக பொருட்செலவில் எடுத்த படம். மிகுந்த குறைந்த நாளிலே குறைந்த பொருட்செலவிலே எடுக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அதிக பொருட்செலவில் எடுத்த படம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எல்லா படத்தையும் அப்படியே எடுக்க முடியாது. அதற்கு மாற்றாகத்தான் நான் கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்தை இயக்கும்போது அதுவும் பயங்கர கிராண்டியர் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எமோஷனல் கிராண்டியர் இருந்தது அந்த படம். உணர்வில் பெரிய படம். அந்த மாதிரி உணர்வு ரீதியான பெரிய படங்களை எடுத்தால் போதும், 100 கோடி 200 கோடின்னு போட்டு அவனை புழிஞ்சு இவனை புழிஞ்சு தியேட்டருக்காரன்னு கூட சண்டை போட்டு ஏன் சிவா? உனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய ஆள் சிவாவும் நம்ம ராஜண்ணன் தான். பாருங்க, ஒன்றும் தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பார். எந்திரிச்சாருன்னா பின்னி பெடல் எடுத்துருவார். எல்லாரும் பேரையும் மறந்துட்டு என்னங்கடா செய்கிறீங்க சினிமாவில், யாருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாததுனால தான் இந்த குழப்பமே. சினிமாவில் யாருக்கு என்ன செய்ய, நானும் திருப்பி திருப்பி கூப்பிடுறேன், எல்லாம் வாங்க சினிமா பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னா. ஏதோ கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க, வாங்கப்பா நான் தீர்த்து வைக்கிறேன். அதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கை தட்டிடுவோம். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மீட்டிங்கில் தான் ஒரு விழாவில் பேசியதற்கு அதனுடைய ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட், எல்லா திரை அரங்குகளிலும் ஆன்லைன் டிக்கெட் விற்கப்பட்டால் ஓரளவுக்கு நமக்கு வர்ற கலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு அதை நமது மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் அதை உறுதி செய்திருக்கிறார் என்பதே ஒரு நல்ல விஷயம். நான் கண்டிப்பாக இனிமேல் தியேட்டரில் எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இதனால் மட்டும் ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றப்பட்டு விடுவாரா? கண்டிப்பாக இல்லை. அதில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். என்ன சிக்கல்னா, ஒரு படத்தின் ஒரு டிக்கெட் ரேட்டு 120 ரூபா, 125 ரூபாய், 150 ரூபாய், வாட் எவர் இட் இஸ். அதில் வந்து 18% ஜிஎஸ்டி, 7% சேல்ஸ் டேக்ஸ், நம்ம ஸ்டேட்டோட டேக்ஸு 8%, அப்படியே 25% போயிடுச்சு. 100 ரூபாயில் 25 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. இதில் யாருக்கு வருமானம் ஜாஸ்தி? கவர்மெண்ட்டுக்கு. திருப்பியும் கவர்மெண்ட்டுக்கு தான் வருமானம் ஜாஸ்தி. 100 ரூபா டிக்கெட் விற்றான்,
அந்த 75 ரூபாயில் யார் யாருக்கு பங்கு? தியேட்டருக்காரன் 60 கேட்குறான், 50 கேட்குறான். சரி, தியேட்டருக்காரங்களுக்கு 50 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்குது? 25% இருக்குது. இது தெளிவான அக்கௌண்ட்டை சொல்கிறேன். அந்த 25% வச்சுட்டு இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா? பெரியவர்களே, தாய்மார்களே, இது நியாயமா? இதை நிர்ணயம் செய்ய வேண்டும். தயாரிப்பாளர் நேரடியாக திரைப்படத்துக்கு படம் கொடுக்குறாரு அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக படத்தை கொடுக்குறார். அந்த தயாரிப்பாளருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ என்ன ஷேர் என்பதை நிர்ணயம் செய்து அக்ரிமெண்ட் போட்ட பிறகுதான் ஆன்லைனில் டிக்கெட் விற்கப்பட வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு தான் அந்த தியேட்டருக்குள்ளே டிக்கெட் வாங்கும்போதே தயாரிப்பாளருக்கு உண்டான காசு வந்து அவன் அக்கௌண்ட்டில் உழணும். அப்போ தான் இந்த சினிமா பாதுகாக்கப்படும் என்பதை மட்டும் கூறிவிட்டு